அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் மகர ராசி அன்பர்களுக்கான மே மாத ராசி பலன்களை தான் பார்க்க போகிறோம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதக பாதகங்கள் என்னென்ன, எந்தெந்த விஷயங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யலாம், அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, எந்த தெய்வ வழிபாடு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நன்மைகளை செய்யும், இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போகிறோம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதனான லக்னநாதனான சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று மூல திரிகோண பலம் பெற்று வலிமையாக சஞ்சாரம் செய்கிறார் இரண்டாம் பாவகத்தில். அப்போது ராசிநாதன் நல்லா இருந்தாலே உங்கள் செயல்பாடுகள் திருப்திகரமாக இருக்கும். அதே சமயத்தில் கடந்த 2.5 வருடங்களாக ஜென்ம சனியில் சிக்கிக்கிட்டு மனசில் பல குழப்பங்களை ஏற்படுத்திட்டு இருந்த சனி பகவான் மன போராட்டங்களை கொடுத்திருப்பார். ஏதாவது ஒரு ரூபத்தில் தடைகளையும் பிரச்சனைகளையும் கொடுத்துட்டு இருந்திருப்பார். அதாவது குடும்பம் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், இல்லை தொழில் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், வேலை சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு தொந்தரவு பிரச்சனை மனக்குழப்பங்களை கொடுத்துட்டு இருந்தார். இப்போது அது எல்லாமே விலக போகுது அப்படிங்கிறது உண்மை. அப்போது மனசில் இருந்த குழப்பங்கள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த மாதம். அதே மாதிரி சனி பகவான் குடும்பஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார். தனஸ்தானத்தில் இருக்கும்போது நிச்சயமாக பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். தனஸ்தானாதிபதி வலுப்பெறும் போது பொருளாதார விஷயத்தில் நிச்சயமாக ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். அப்போது தனவரப்பு உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும், பொருளாதாரம் ஏற்றமாக இருக்கும். குடும்பம் அமையாதவங்களுக்கு குடும்பம் அமையக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும். அதே மாதிரி அந்த சனி பகவான் யாருடைய நட்சத்திரத்தில் இருக்கார்னு பார்த்தீங்கன்னா ராகு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். ராகுங்கிறது சர்ப்பகிரகம், அந்நியர்கள். அப்போது பணம் சார்ந்த விஷயங்கள், பணம் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனம் தேவைப்படும். அதாவது மூன்றாம் நபர்களை நம்பி எந்த ஒரு விஷயத்திலையும் இறங்கக்கூடாது. அதே மாதிரி குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கும் காரணத்தினால குடும்பத்தில் சில சலசலப்புகள் உருவாகக்கூடிய அமைப்பு. அதாவது கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் வருதோ இல்லையோ மூன்றாம் நபர்கள் மூலமாக உங்களுக்கு பிரச்சனைகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சனி பகவான் ராகுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். ராகுங்கிறது அந்நியர்களுக்கு காரகத்துவம் வகிக்கக்கூடிய அமைப்பு. அதனால் பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது சிறப்பு. அடுத்து மூன்றுக்குரியவன்னு சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கார். அதாவது தனக்கு இரண்டாம் இடத்துல இருக்கும் காரணத்தினால நீங்கள் முயற்சி எடுக்கக்கூடிய விஷயங்கள் சக்சஸ் ஆகக்கூடிய அமைப்பு. நண்பர்களால் ஆதாயம் அனுகூலங்கள் பெறக்கூடிய அமைப்பு. சகோதர சகோதரிகள் மூலமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் நன்மைகள் பெறக்கூடிய ஒரு மாதம் இது. அதே சமயத்தில் இந்த தகவல் தொடர்பு துறையில் இருக்கக்கூடிய இந்த மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு வளர்ச்சி காணக்கூடிய மாதம் இது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த நினைப்புகளை சாதிக்கக்கூடிய அமைப்பு. தகவல் தொடர்பு துறையில் வேலை செய்கிறவங்களுக்கு வேலையில் மாற்றங்கள், ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு இருக்கும். அடுத்து நான்குக்குரியவன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கார். அதே மாதிரி 4ஆம் இடத்துல வந்து சூரிய பகவான் இருக்கார். 8ஆம் அஷ்டமாதிபதியான சூரிய பகவான் சுகஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கார். அப்போது தாயினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. தாயை நல்லா பார்த்துக்கணும், சண்டை சச்சரவுகளுக்கு இடம் தராத அளவுக்கு நடந்துக்கங்க. அதே சமயத்தில் 9ஆம் பாக்கியாதிபதி, அதாவது தந்தை ஸ்தானத்தின் அதிபதினு சொல்லக்கூடிய புதனும் அங்கே இருக்கார். அதனால் தாய் தந்தையுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன் நம்மளுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது. ஹீட்டு உஷ்ணம் சார்ந்த விஷயங்கள், வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதையும் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கணும். அதே சமயத்தில் இந்த 4ஆம் இடத்துல குரு பகவான் வந்து உட்கார்ந்திருக்கார். அப்போது நிச்சயமாக 12ஆம் 4ஆம் இடத்துல உட்கார்ந்திருக்கார். 8ஆம் இருக்கும் காரணத்தினால, 8, 12 அதிபதிகள் இருக்கும் காரணத்தினால வண்டி வாகனத்தில் செல்லும் சமயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கை நிதானம் தேவைப்படும். இரவு நேர பயணங்களை தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது.
அடுத்து ஐந்தாம் இடத்தின் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் இந்த மாதம் முதல் நாளில் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கார். அடுத்த நாள் அதாவது இரண்டாம் நாள் மே மாதம் இரண்டாம் தேதி அன்னைக்கு சுக்கர பகவான் ஆறாம் இடத்துல போய் அமர்றாரு. அப்போது யாருக்கெல்லாம் குழந்தைகள் படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாமல் வேலைக்கு அப்ளை பண்ணி வேலைக்காக காத்துட்ருக்காங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக வேலை கிடைக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கும். ஏன்னா பத்துக்குரியவனும் பதினொன்றுக்குரியவனும் அங்கே இணைந்து இருக்கும் காரணத்தினால நிச்சயமாக வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதே சமயத்தில் குழந்தைகளுடைய நலன்கள் திருப்திகரமாக இருக்கும். குழந்தை பிறப்புக்கு யாருக்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்கோ சாதகமாக இல்லையோ அவங்களுக்கெல்லாம் குழந்தை பிறப்புக்கு சாதகமான ஒரு சூழ்நிலைகளை சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும். அதே சமயத்தில் செவ்வாய் அங்கே இருக்கும் காரணத்தினால விளையாட்டு துறையில் இருக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி காணக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். குரு பகவானுடைய ஐந்தாம் பார்வை வந்து எட்டாம் இடத்தின் மேலே பதியுது. அப்போது இதுவரைக்கும் ஒரு வலி, வேதனை, துக்கம், துயரம், அவமானம், அசிங்கம் இந்த மாதிரி இருந்த மகர ராசி அன்பர்களுக்கு அது எல்லாமே விலகக்கூடிய காலம் நெருங்கி வந்துருச்சு. உங்களை யாரெல்லாம் புரிஞ்சிக்காமல் இருந்தாங்களோ அவங்க எல்லாம் உங்களை புரிஞ்சிக்கக்கூடிய காலம் வந்துருச்சுங்கிறது உண்மை. அதே சமயத்தில் ரொம்ப நாளாக ஒரு வழக்கு இழுபறியில் இருந்தது, பிரச்சனைகளுக்குரியதாக இருந்தது. அப்படின்னா கடந்த இரண்டரை ஆண்டுகளாக வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு இருந்தவங்க நிச்சயமாக பெரிய மனிதர்களுடைய ஆதரவோடு, அதாவது உங்களுக்கு வழக்கு முடிவுக்கு வரக்கூடிய தன்மையை உண்டாக்கும், அல்லது உங்கள் பேச்சுவார்த்தை மூலமாக முடிவுக்கு வரக்கூடிய தன்மை, ரிசல்ட் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். அடுத்து ஒன்பதுக்குரியவன்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார். ராகுவோட சேர்க்கை பெற்று இருக்கும் காரணத்தினால யாரெல்லாம் வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்டு இருந்தீங்களோ இந்த மகர ராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு இருக்கு. அதே சமயத்தில் விசா அப்ளை பண்ணி காத்துட்ருக்கவங்களுக்கு விசா கிடைக்கக்கூடிய தன்மை. ஒரு சிலர் வெளிநாட்டில் இருந்து பிஆர் அப்ளை பண்ணி காத்துட்ருக்கீங்கன்னா அவங்களுக்கு பிஆர் கிடைக்கக்கூடிய தன்மைகளையும் உருவாக்கும். அதே சமயத்தில் ரொம்ப நாளாக பிரார்த்தனைகளில் ஈடுபட்டு இருந்தீங்க, யாத்திரை போகணும், இந்த கோவிலுக்கு போகணும், இந்த வேண்டுதல் வச்சுருக்கேன் அது நிறைவேறணும், அந்த மாதிரி எண்ணம் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டம் சாதகமாக இருக்க போகுது. அதே மாதிரி ரிசர்ச்சு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய இந்த மகர ராசி அன்பர்களுக்கு கடந்த இரண்டரை வருடங்களாக என்னதான் நம்ம செஞ்சாலுமே அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கல, தடைகளை கொடுத்துட்டே இருந்துச்சு, பிரச்சனைகளை கொடுத்துட்டே இருந்தது. அப்படின்னா இப்போது ரிசர்ச்சில் உங்களுக்கு சாதகமான தன்மை உண்டாகும். நீங்கள் செயல்பட்டுருக்க அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகம் அமையக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உண்டாகும். ரிசர்ச், பேட்டர்ன், ஜேர்னல் இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான தன்மையை கொடுக்கும். பத்தாம் இடத்துல கேது பகவான் இருக்கார். பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணுங்கிற வகையில் பத்தில் கேது பகவான் இருக்கும் அமைப்பு குருவனுடைய பார்வையும் அங்கே படும் காரணத்தினால வேலையில் இதுவரைக்கும் இருந்த அந்த கஷ்டங்கள், மனக்குழப்பங்கள் எல்லாமே விலகக்கூடிய தன்மையை கொடுக்கும். ஒரு சிலருக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, படித்த படிப்புக்குண்டான வேலை இல்லாமல் ஏதோ ஒரு வேலையில் இருந்தவங்களுக்கெல்லாம் இப்போ உங்கள் படிப்புக்கு தகுந்த வேலை கிடைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கும். உங்களை யாரெல்லாம் உதாசீனப்படுத்திட்டு இருந்தாங்களோ அல்லது யாரெல்லாம் உங்களை கேவலப்படுத்திட்டு இருந்தாங்களோ உங்களுக்கு சரியான ஒரு அணுகுமுறை இல்லாமல், அங்கீகாரம் இல்லாமல் இருந்தது இல்லையா, இப்போது உங்களை மற்றவங்க புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை. மேலதிகாரிகளும் உங்களை புரிஞ்சுப்பாங்க. நீங்கள் உழைத்த உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். பதினோராம் இடத்தின் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஆறாம் இடமான ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்ந்திருக்கார். சனி பகவான் தொழில்காரகனுடைய பார்வையும் லாபஸ்தானத்து மேலே பதிகின்ற காரணத்தினால நீங்கள் எந்த தொழிலை செஞ்சுட்டு இருந்தாலும், அதாவது நேர்மையான வழியில், ஏன்னா சனி பகவான்கிறது நீதிமான் இல்லையா, நேர்மையாக நீங்கள் செஞ்சிட்ருக்க எந்த தொழில் மூலமாக இருந்தாலும் சரி நல்ல ஒரு வாய்ப்புகள், நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும். அதே சமயத்தில் உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயத்திலையும் சரி அல்லது குடும்பம் சார்ந்த விஷயத்திலையும் சரி உங்களுடைய ரகசியத்தை பேணி காக்கணும், இல்லைன்னா ஏதாவது ஒரு தொந்தரவுகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயத்தில் பார்க்கும்போது நீங்கள் ஜாமீன் சார்ந்த விஷயங்கள், கையொப்பம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும். வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருந்தவங்க
அதை வாங்கக்கூடிய கால சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கும். ஆனால் அதே சமயத்தில் டாக்குமெண்ட் பர்ஃபெக்டாக இருக்காங்கிறத மட்டும் ஆழமாக ஆராய்ந்து பார்க்கறது உங்களுக்கு நல்லது. இல்லைனா ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்கிடும். அதனால் வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், எதுவாக இருந்தாலும் சரி டாக்குமெண்ட் பர்ஃபெக்டாக இருக்காங்கிறத பார்த்துக்கோங்க. ஆக மொத்தம் பார்க்கும்போது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியையும் மனசில் ஒரு தெம்பையும் தன்னம்பிக்கையையும் தைரியத்தையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.